மாதிரி ஒட்டி உறவாடுதுங்க கல்யாணம் ஆகி ஆளுக்கு ஒரு மூலையா பிரியறப்ப என்ன பண்ண போதுகளோ பேசாம நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படியா மனம் போல் மாங்கல்யம் அதுக்கு என்னமா சின்ன பிள்ளைத்தனமா சொல்லுதுங்க நீங்க அப்படியே நடக்குங்கிறீங்களே உள்ள போயிட்டு வரலாம் நினைக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு கைய கழுவிலாம் நினைக்கிறியா நடக்காது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்க ராத்திரி கூட நீ சாப்பிடல அக்கா ராத்திரியில சாப்பிட கூடாது குடிக்கணும் கிரி உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா இருந்தாலும் சொல்ற நீ கொஞ்சம் ஓ ஃப்ரெண்டுங்களோட பழகுறத நிறுத்திக்கப்பா உன்னோட நல்ல குணங்கள்லாம் தேர்வார் தோஷத்தால கெட்டதா தெரியுது அக்கா நான் யாரு ஒரு பணக்கார அனாத எனக்கு சொந்தம் சொல்லிக்க அப்பா கொடுக்கிற பணத்தை தவிர வேற யாரும் கிடையாது அதான் கடையில ஷாப்பிங் பண்ற மாதிரி என் பொழுதுபோக்குக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் பணத்தால வேலைக்கு வாங்குறேன் என்னதான் பணம் இருந்தாலும் அதை காப்பாத்திக்கிறதுக்காவது கொஞ்சம் படிப்பறிவு வேணும்ல காலேஜுக்கு போக கூட முடியாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அதிர்ஷ்டம் உனக்கு வாழ்வு கொடுத்துருக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும் வேலைக்காரி நான் சொன்னது தப்புதான்ப்பா என்ன மன்னிச்சிரு ராஜா கோச்சிக்கிட்டியா இப்பதான் எனக்கு கோமே வருது அக்கானு வாய் நிறைய கூப்பிடுறேன் இல்ல பின்ன ஏன் இன்னொரு வேலைக்காரியா நினைச்சுக்கிட்டு இருக்க நான் இந்த உலகத்துல மதிக்கிறது உன்ன மட்டும்தான் புரியுதா பாக்க வந்தியா நீ பாக்க வந்தது என் பொஞ்சாதி பார்த்தானா நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா இத்தனை நாள் தான் உண்மையை வரைச்சிட்டான அதை அலையிறது சேர்ந்து வாழணும்னு மனசு ஏங்குது மனசு ஏங்குதா பிரியும் போது அந்த மனசு தூங்குச்சா இந்த பார் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காத அப்புறம் நான் பொல்லாத அவன் ஆயிடுவேன் போ ரொம்ப நாளி அடிக்கிறியா அவ பாக்க வந்தா பாக்க வந்தாளா கேக்க வந்தாளா ரெண்டுக்கும் தான் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காதடின்னு அவளை அடிச்சு விரட்டாமே நிக்க வச்சு குசலம் விசாரிக்கிறீள இந்த மாய்மால வேலையெல்லாம் வேண்டாம் அப்புறம் மூடி மறைச்சதெல்லாம் புகைய ஆரம்பிச்சா மாறம் போயிரும் ஆமா வந்தவ நொந்தவ அவ நிலைமையில நீ இருந்தா என் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு கூப்பாடுதான் போடுவேன் என்ன எதுக்கு எடுத்தாலும் அவளை என்ன இணைச்சு இணைச்சே பேசுறீ அவளை நானும் ஒண்ணா இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது அப்புறம் நான் என் மகளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாம போயிருவேன் ஆமா ஏமா அந்தமா யாரு அவங்க வந்து உங்களுக்கே கோவம் வருது அப்புறம் அப்பா மட்டும் ஏன் அந்தமா கிட்ட பேசுறாங்க அம்மாடே இந்த கேள்விய தேரோட்டி மகன் கேக்குற தேவகி பாலன் கேக்குற நீ கேட்க போறியா கேளு அவ ஏதோ கேட்க போறாளா பதில் சொல்லு அதை நம்புறேன்
என்னடா கிரி, இங்கே உன் வேலையை காட்ட வந்துட்டியா? இவனுகளை அடிச்சு அடக்கிறதுக்கு இந்த காலேஜ்ல யாருமே இல்லையா? அரே ஓ சாம்பா, ஓஸ் பொறக்கவும் இல்ல, பொறக்கவும் விடமாட்டோம். இல்ல ஆண்டவனே, இன்னைக்கு எல்லாரும் முன்னாலே ஓபனா சேலஞ்ச் பண்றேன். என்ன யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம், சைட் அடிக்க வேண்டாம், லவ் பண்ண வேண்டாம். இவனுக்கு கொட்டத்தை எவன் அடக்குறானோ அவனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சவாலு. இவ இனிமே அவையார் தான், கல்யாணமே ஆக போறது இல்ல. யார் அப்பழத்தை பிழிந்து ரதம் அன்பினோடு குன்னதம் தடுத்த தமிழோ? ஆண்டவனு சொல்லிட்டாரு, பக்தனும் பாடிட்டான். ஏய், இன்னும் ஏண்டி சொல்ற? டேய், உனக்கு என்னால தாண்டா சாவே? உன்னால சாவா இல்ல உனக்காக சாவா? நான் கிரி. பெரிய கீரி பட. ஐயோ, தொட்டுட்டாலே, நெஞ்ச தொட்டுட்டாலே. இந்த கிண்டல எங்கிட்ட வாங்க. சித்தப்பா, சின்ன சித்தப்பா. எங்க சித்தப்பாவா? நீதாப்பா, கூட்டிட்டு போங்களேப்பா. ஆண்டவர் மாமா, தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, கூட்டிட்டு போங்களே. என்னடி போகணுங்கிறியா? போகணும் தான் சொல்றேன், டீ போட சொல்லல. நானும் போனமா? நீ தான் முதல்ல போனோம். என்னையும் தொட்டுடேன். போட்டா, இன்னைக்கு இது போதும். நீ வாடி போங்கடா. ஆண்டவனே, எல்லாம் மரியாதையான குடும்பத்துல பிறந்ததுங்க. ஐ பண்டு, இந்தாங்க உங்க பண்டு. நான் ஏதோ வயிற்று பொழப்புக்காக பில்லி சூனியா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த, இந்த பெருசு போய் தத்துவம் பேசி கெடுத்துருச்சே. செய்யும் தொழிலே தெய்வம்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தெய்வத்தையே தொழிலாக்கிட்டியே. மனுஷன் பயத்தையும் பயந்ததையும் தான் சாமியா கும்பிடுறான். அப்படி கும்பிடுற சாமி மாதிரி எல்லாம் குழந்தை பிறந்துட்டா சந்தோஷமா ஏத்துக்குவீங்கள? அடிய, நான் இன்னொன்னு கேக்குறேன் டி. செய்வனே பூமிக்குள்ள தகடு இருக்கு, தோண்டி எடுக்கிறேன்னு சொல்ற இல்ல, எவன் வீட்டுல இருந்தாவது புதையல தோண்டி எட முடியாது. அதை தாண்டி அவங்க கேக்குறாங்க. எதையாவது கேட்டா உடனே மூச்சு விட்டுருவியே. நான் அதுக்கா மூச்சு விட்டேன்? வேற எதுக்கு? நான் ஏங்கனே, நீ ஜோடிச்சத்துக்கிட்ட எனக்குன்னு வந்ததே கேனே. அது என் கழுத்துல தாலிங்கிற பேர்ல கருணாகத்தை கட்டிட்டு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கு. அடி போடி. நான் ஏங்கினப்பவெல்லாம் சோடி சேர்ந்தாங்களா? வெக்கத்தை விட்டு வாய விட்டு கேட்டேனடி, எனக்காக ஒரு தரம் வாசிங்கன்னு ஆடிடுறேன்னு கேட்டாங்களா? அப்ப மட்டும் அந்த திருவாளூர் காரியோட போய் தில்லான ஆடுனாங்களே, நீங்களாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்ப வயசான காலத்துல சோடி சேர்ந்து நாங்க என்ன டூயட்டா பாடிட போறோம்? அடி பாடி. அது சக்தியை வச்சுதான் நாம பணம் பண்ணணும். சக்திய பணம் பண்றதா? என்னடி சொல்ற? வெளியூர் ஜனங்க அவர் மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாக்குறதுக்காக துடியா துடிக்கிறாங்க. இந்த பாரு, அவரையும் மந்திரவாதி சாமியாரு சோசியர்னு முத்திர குத்திராத. அடி பாடி. அந்த அவதாரியை வச்சுக்கிட்டு 5,000-10,000 சம்பாதிக்கலாம்ல? இது பாரு, எனக்கு பாதி கமிஷன் கொடுத்துருண்ணா. பிதிய சொல்றது நீங்க, வியாபாரம் பண்றது நாங்க. அடிப்போடி பைத்தியக்காரி, நீ மேல் நோக்கி மரத்துல பழுக்கிற கனியை பாக்குற, நான் பூமிக்குள்ள நீரை தேடி போற வேற பாக்குறேன். நீயும் வேற பாருடி, கனிய பாக்காத. நீ அவர் கூட சேர்ந்துட்டு தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டா? இல்லைன்னா உன் கூட சேர்ந்து. அத்தையா வாங்கத்தே. அம்மா, அத்தை என்ன பாக்கும் போதெல்லாம் கிடைச்ச பொண்ணு கிடைச்ச பொண்ணுன்னு சொல்றாங்க. நான் கிடைச்ச பொண்ணா பெத்த பொண்ணா? அது வந்து பிறக்குமா பிறக்குமான்னு நாங்க தவம் கிடந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச பொண்ணுமா நீ? அதத்தான் உங்க அத்தை அப்படி வேடிக்கையா சொல்லியிருக்கா. போதும், இந்த மாதிரி ஓபன் நேரில் உட்காந்து பாட்டில ஓபன் பண்ணி அடிச்சா அதன் இன்பமே தனிடா. ஒண்ணு குறையிலடா, படிச்சு படிச்சு சொன்ன கல்யாணியை மிஸ் பண்ணிட்டியாடா. கல்யாணி கடையை விட்டு ஓடிட்டா, அதான் கழுகு புடிச்சிட்டு வந்தேன். நீ கிளக்கி அடி. அப்படியா? உனக்கு கடை மறைச்சாண்டா லாயக்கு. இந்த புடி. டேய்,